சொந்தக்காரன் என்பது இந்த உலகத்தில் ஒரு விசேஷமான உயர்வு. அது நமக்கு கிடைத்திருக்கிற ஊழியக்காரர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, விரும்புறதுனால அது கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இது கொண்டார் 19 வயசில் ஆண்டவர் என்ன பிடிச்சிருத்து கொண்டார். கர்த்தருடைய கிருபையினால இந்த 71 வயது வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்யும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தயவுசெய்து கொஞ்சம் எல்லாரும் நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை, அவர் சொல்றார் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு. ஊழியத்துக்கு வந்த பவுலுடைய ஒரு விருப்பம், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணவில்லை. ஊழியத்துக்கு வந்துட்டான் எப்படி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் நினைக்கக்கூடாதுங்கிறார். 1970வது வருஷம் நான் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு எங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுக்கும்போது அப்பொழுது இருந்த பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்கள், அவர் தான் எங்களுக்கு இந்த கிராஜுவேஷன் சர்வீஸை கொடுத்தார். அப்பொழுது நாங்கள் முன்னால் வரிசையாக நிற்கிறோம் கிராஜுவேஷன் பெறுறதுக்காக. அவர் எங்களுக்கு சொன்னதான வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலிருந்து மறையாமல் இருக்கிறது. என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இப்போ இந்த பைபிள் காலேஜில் இப்போ 3 வருஷம் நீங்கள் படித்தீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிருது, மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிருது, காலையில் ஒரு டீ கிடைச்சிருது, சாயங்காலம் ஒரு டீ ஸ்நாக்ஸ் கிடைச்சிருது, ராத்திரி டின்னர் கிடைச்சிருது, 3 நேரமும் ஒழுங்காக சாப்பாடு கிடைச்சிருது. அதுக்காக நீங்கள் பே பண்ணுறது ஒன்றும் இல்லை. அன்னைக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது. பயல் காலேஜுக்கு வர்றதுக்கே பெரிய கஷ்டம். அதனால் வந்தவங்களுக்கு ஃபீஸ் போட்டதுன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. அதனால் எல்லாம் இலவசமான படிப்புக. அதனால் நீங்கள் சாப்பிட்றீங்க, கிளாஸுக்கு வரீங்க, மறுபடியும் சாப்பிட போகிறீங்க, கிளாஸுக்கு வரீங்க. 3 வருஷம் இப்படி முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நீங்கள் உங்கள் படிப்பை முடித்து ஊழிய ஸ்தலத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஊழிய ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறதுனால இப்படித்தான் ஊழியம் இருக்குன்னு சொல்லி சொப்பனத்திலே நினைச்சிடாதீங்க. நான் பிழைப்பதற்காக ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். அப்போ தான் நான் கண்ணை கொஞ்சம் இப்படி விரட்டி பார்த்தேன். என்னடா பிழைக்கிறதுக்கு போகலை அப்படின்னு நம்ம ஐயா சொல்கிறாரு. இப்போ என்ன அடுத்தது என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி, சாகும்படியாக நீங்கள் போகிறீர்கள். அன்றைய ஊழியக்காரர்கள் கிராஜுவேஷனில் சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் நல்லா ஊழியம் செஞ்சு கார் வாங்கிக்கிங்க, பங்களா வாங்கிக்கிங்க, நல்லா சஃபாரி போடுங்க, கோட்டு போடுங்க, டை போடுங்க, டை அடிச்சுக்குங்க, நல்லா ஏசி ரூமில் இருந்துட்டு நல்லா ஜாலியாக இருங்க, அதுதான் ஊழியம் அப்படின்ட்டு சொல்லலை. மறிக்கிறதுக்காக நீங்கள் போகிறீர்கள். ஊழிய ஸ்தலம் ஒரு ஊழியக்காரன் மறிக்கக்கூடியதான ஸ்தலம் என்று சொன்னார். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இது நீங்கள் ஊழிய ஸ்தலத்தில் ஊழியத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மறந்து போகக்கூடாது என்று சொன்னேன். அப்படி மறக்காமல் இருக்கிறேன், மறிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ நான் மறிக்கிறதுக்காக வந்திருக்கும்போது நான் சாப்பாட்டை குறித்து நான் யோசிப்பேனா? யோசிக்கிறது கடமில்லை. எனக்கு என்ன பணத்தை குறித்து நான் யோசிப்பேனா? பணம் எப்படி வரும், பணம் எந்த ரூபத்தில் வரும், எந்த வழியில் வரும், யார்கிட்டேருந்து வாங்கலாம், எந்த லைனில் வாங்கலாம், என்ன லெட்டர் போட்டு வாங்கலாம், என்ன மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை எனக்கு வருமா? வராது. ஏன்னா நான் சாகிறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு பணம்ங்கிறது உனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நான் சாகிறதுக்காக வந்த ஆள், எனக்கு வீடு வேணும்னு நான் யோசிப்பேனா? யோசிக்க மாட்டேன். நான் சாகிறதுக்காக வந்த ஆள், எனக்கு பைக் வேணும், கார் வேணும்னு நான் யோசிப்பேனா? ஒரு நாள் நான் யோசிக்க மாட்டேன். நான் சாகிறதுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நேரத்தை நான் யோசிப்பேனா? யோசிக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். ஒரு ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதற்கு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நான் இந்த வீட்டுக்கு போவேன். அவர்கள் இடத்துல கொஞ்சம் பழகினாங்க. அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிப்பேன். அவர்கள் உள்ளத்தில் இருந்து அநேக கேள்விகளை கேட்பார்கள், அநேக சந்தேகங்கள் அவர்களுக்கு எழும்பும். அதை எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த வீட்டிலிருந்து நான் புறப்படும் போது பார்த்தா 12:00 இருக்கும்.
ஒரு நாள் 2 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு காரியங்கள், அந்த வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, அவர்களை என்னை ரொம்ப கவனித்து கொண்டார்கள். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு 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 பல மாதங்கள் அவர்கள் இந்த வார்த்தையில நான் கேட்டு அதுக்கு பின்னால் தான் ஒப்பு கொடுத்து என் கையில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. என்னையா சும்மா வள வள வளன்னு கேள்வி மேலே கேள்வி எடுத்துக்கிறேன், நீ ரசிக்கப்பட்டா யாருக்கு, நீ நாசமாக போன என்ன, நீ பழைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க என்ன செய்யலாம். என்னையா ராத்திரி 12 மணி வரைக்கும் சொல்ற ஊழிக்காரன் உட்கார வச்சுட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நீ என்னையா, மணி என்ன ஆகுது, 12 ஆகுது, சும்மா உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னமோ இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு என்ன செய்யலாம், எதிரிச்சு போகலாம். ஆனால் அந்த குடும்பம் ஆதாயமாகும், ஆதாயம் ஆகாது. நம்முடைய நேரம் அல்ல, நான் தான் சாகிறதுக்கு வந்திருக்கிறேன். 12 மணியான 2 மணியான சாக வந்தவனுக்கு 12 மணியெல்லாம் ஒரு நேரமா கிடையாது. அப்படியெல்லாம் சுவிசேஷம் சொன்னபோது தான் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் 5 பேர், புருஷன் மனைவி பிள்ளைகள், 5 பேர், 5 பேரும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு நாம் அந்த மாதிரி தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகினால ஊழிக்காரனுடைய விருப்பம் என்ன, பிழைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறது அல்ல ஊழிக்காரனுடைய அடையாளம். ஊழிக்காரனுடைய விருப்பம் சாகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும்.